Krishna? Krishna? Thanks. அம்மா நீ யாரு? சத்யா நாகர்கோயில். கேசவன் சொன்னா. கேசவனா? எங்க அப்பா? ஓ கிருஷ்ணா. ஓ உங்க கூட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாருல, அவர் எங்க? நான் தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். நீங்க ஒருத்தர் வெட்டிடுவன் குத்திடுவன் நல்லா கத்துனாரு, அவர் எங்க? நம்பிட்டல்ல. உட்காரு 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 உட்காரு. அதுவும் நான் தான். நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். படம் வரைவீங்களோ? ஹலோ, ஆர்டிஸ்டுக்கு நடிகன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? ரஜினி கமல் மாதிரி. ஓ இப்ப இருக்கிறவெல்லாம் எவனும் என்ன மாதிரி ரியலிஸ்டிக்கா நடிக்கிறது இல்ல, எல்லாம் ஓவர் ஆக்டிங். எதுக்கெத்தாலும் கத்துறானுங்க. எனக்கு அதுவும் வரும். சாப்பிடுறவங்க எப்போதும் மனசும் வயிறும் நிறைஞ்சி இருக்கணும். குவாலிட்டி தான் முக்கியம். கிருஷ்ணா, இல்ல நீ வீட்லயே சமைச்சு சாப்பிடுவேன் தாத்தா சொன்னாரு. ஆரம்பத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து ஹோட்டலுக்கு வந்தானே அப்படியே பழகி போச்சு. சாப் சாப். நாம நான்வெஜ் சாப்பிட்டா தப்பு இல்ல? நான் சாப்பிட்டா தப்பு இல்ல. ரெண்டு பேருக்கும் நீயே பில் பே பண்றேன்னு வெச்சுக்கே. நீ சாப்பிட்டால தப்பு இல்ல. சாப்பிட்டு சாப்பிட்டு சாப் சாப். எனக்கு வேண்டாம், எனக்கு நான்வெஜ் எல்லாம் வேண்டாம். சாம்பார் குண்டா வே குண்டா. ஓகே, என்னாச்சுடா? என்ன நினைவில்லாத பாத்தியா? ரஜினி அங்கிளும் மீனாக்காவும் ஓடி வந்து பாடுவாங்களே. பார்த்தேன். அதுல பின்னாடி பசங்களாம் ஓடுவாங்களே. ஒரு 50-60 பசங்க ஓடுவாங்க. அதுல முதல் பையன் இல்ல நான் தான். ஓ 50-60 பசங்கள்ல முதல் பையன் நீ. இதுக்கு ஃபேன் ப்ராப்ளம். ஓகே சாப்பிடு. நீ என்ன நம்பல? எனக்குள்ள ஒரு கலைஞன் அலர்ட்டா இருக்கான். அவன் என்னைக்காவது 40 சைஸ் கட் அவுட்ல நீ பாப்ப. இன்னும் ஏன் தயங்குற? தயங்குறதுக்கு அவசியமே இல்ல. இப்ப கூட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் உன கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என் இதயத்துல இருக்க எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன். நாகரிகம் தெரிஞ்ச பய. தூங்கப்பா.
போய் பாடுறா. என்னாச்சு? நான் வர வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க. ஒரு வண்டி அப்படியே பறந்து போயிட்டு பயங்கரமா இருந்துச்சு இல்ல? பாவம், ஒருத்தர் பயங்கரமா அடிபட்டு இருந்தாரு. நான் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தேன். அதான் இந்த என்ன போயிச்சிருவானா? கரெக்ட் டைம் வந்ததுனால ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டா டாக்டர். நான் சொல்றேன், அவன் பழக்க மாட்டான். இல்ல, முதல்ல சீரியஸ் தான். இப்போ ஓகே, இப்பதான் பாத்துட்டு வரேன். அவருங்களுக்கு ரொம்ப வேண்டியவரா? இனிமே தேவையில்லாத விஷயத்துல தலையிட்ட. என்ன கிருஷ்ணா, ரூம் கீ கொண்டு வந்துட்ட? டூப்ளிகேட் கீ பண்ணி தரேன் சொன்ன, அதுவும் செய்யல. டி, நான் பண்ணி தரேன்டா, கவலைப்படாத. ஓகே ஓகே, ஹலோ. ஆர்கனைஸ் பண்ண ஆளு வேணும் கேட்டிருந்தோமே, எங்க எங்கடா? ஐயோ கிருஷ்ணா, என்னால முடியாது, எனக்கு காலேஜ் இருக்கு. டேய், அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லடா. இங்க பார், எங்களையும் ஸ்பான்சர் ரிலேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இங்க கொடுக்குற லெட்டரை அங்க எடுத்துமே கொடுக்கணும், அங்க கொடுக்குற ரிப்ளைவை இங்க எடுத்து வந்து கொடுக்கணும், அவ்வளவுதான். நீ காலேஜ் முடிச்ச அப்புறம் கூட இது செய்யலாமே. அப்படியா? நான் வரல, வார 200 ரூபாய் தரோம். ஓகே ஓகே. ஷோல நம்ம ப்ரோக்ராம் தனியா தெரியணும். யா, அதான் நான் இருக்கேன்ல. ஏய், அதான் நம்ம இருக்கோம்ல. அது ஓகே ஓகே. லிசன், என்கிட்ட ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இருக்கு. ஒரு சூப்பர் ஐட்டம் பண்ணா என்ன? ஓகே, விளையாண்டதெல்லாம் போதும். லெட்ஸ் பிராக்டிஸ். கிருஷ்ணா, என்னடா? காலையில என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த பொண்ணு பேர் என்னடா? அந்த குண்டா இருந்துச்சு பூஜா, அதுவா? குண்டு பூஜா? ஆ இல்லடா, இந்த பக்கம். ஆ, அது நீட்டு முக்கரே வத்தி. சீச்சி சீச்சி, இல்லடா, அந்த சுங்கம் பொண்ணு. ஓ, சந்தியா. சந்தியாவா? நல்ல பேரு. டேய், அந்த பொண்ணை நான் முன்னாடியே பாத்திருக்கேன்டா. கண்டிப்பா பாத்துப்படா. பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், சினிமா தியேட்டர், எங்கேயாவது சுத்திட்டு இருப்பா, கண்டிப்பா பாத்திருப்ப. ஆமா, உனக்கு இப்ப என்ன வேலை? போய் பாட்டி, இல்லனா தூங்கு. ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ற? போ. அது கிருஷ்ணா. என்னடா? டேய், அந்த பொண்ணை நம்ம ஊர்ல பாத்திருக்கேன்டா. ஆமாண்டா, பாவாடை தாவணி போட்டு ரொம்ப அழகா இருந்தாடா. அந்த பொண்ணு பாவாடை தாவணி பூவம் போட்டும் கூட வச்சிருந்திருப்பாளே. நீ பாத்திருக்கியா? கிருஷ்ணா, என்னடா வேணும் உனக்கு? என்னடா? டேய், அந்த பொண்ணு யாரு? நான் தான் சந்தியான்னு சொன்னேனேடா. சந்தியா இல்லடா, இப்ப வந்த பொண்ணு. டேய், என்னடா? இதோ இந்த பொண்ணுதான். டேய்,
இது என் கோ ஆர்டிஸ்டரா நாங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம் ரியல் ஆக்டிங் ரியல் ஆக்டிங்கா நான் பார்த்ததே இல்லடா உனக்கு இப்ப என்ன வேணும் நீ பார்த்த பொண்ணு சந்தியாதானா இல்லையான்னு தெரியணும் அவ்வளவுதானே ஆமா நாளைக்கு காத்தால் நீ இதை அவகிட்டயே போய் கேட்டுக்கோ கிருஷ்ணா